தற்போது ஒரு அண்மை செய்தி, தேசிய மாநில சின்னங்களை அவமதித்ததாக ஒரு வழக்கு கூட தற்போது வரை பதிவு செய்யப்படவில்லை என்றும், குற்றங்கள் நடைபெறுவதை காவல்துறையினர் பார்த்துக் கொண்டிருப்பது ஆபத்தானது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, தற்போது தேசிய மாநில சின்னங்கள் குறித்தான ஒரு வழக்கு கூட பதியப்படவில்லை என்றும், குற்றம் நடப்பதை காவல்துறையினர் பார்த்துக் கொண்டிருப்பது ஆபத்தானது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. யார் இந்த வழக்கினை பதிவு செய்தார்கள் அது குறித்தும் குறிப்பிடுங்க. ராம்குமார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மறைந்த முன்னாள் எம்பி அரசு அன்பரசு என்பவர் தேசிய சின்னங்கள் மற்றும் அடையாளங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும், அதனை தடுப்பதற்கான சட்ட விதிகளை காவல்துறை பின்பற்றுவதில்லை என்று சினிமா பைனான்சியல் முகுச்சந்த் போத்ரா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2014 வழக்கு ஒன்றை தொடுக்கிறார். தந்தையினுடைய மறைவிற்கு பிறகு இந்த வழக்கை அவருடைய மகனான ககன்சந்த் போத்ரா என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த சட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதில் காவல்துறை கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்ததுடன், வழக்கில் தமிழக டிஜிபியை 5வது எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்தார். மேலும் பதவியில் உள்ள எம்பிக்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள் ஆகியோரினுடைய வாகனங்களில் அரசு சின்னங்களை பயன்படுத்தலாம் என விதிகள் வகுக்கப்பட்டுள்ள நிலையில், அதனை மீறி ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த சின்னங்களை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசினுடைய கடைநிலை ஊழியர்கள் வரை பயன்படுத்துவதாகவும் நீதியரசர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு அனைவரும் இந்த சின்னங்களை பயன்படுத்தினால் சாலையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவலர்கள் எப்படி அந்த வாகனத்தை நிறுத்தவோ அல்லது விசாரிக்கவோ செய்வார்கள் என காவல்துறைக்கு கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருந்தார். அதனால் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் ஆகியோர் தேசிய மற்றும் மாநில அரசுடைய சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கடந்த முறை பிறப்பித்திருந்தார். மேலும் இது போன்ற செயல்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் விதிகளை எவ்வாறு அமல்படுத்தலாம் என்பதற்கான ஆலோசனைகளை தமிழக டிஜிபியும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் வழங்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை இன்றைய தினம் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது சென்னை மாநகர காவல்துறையினுடைய கூடுதல் ஆணையர் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் கூறுவது என்னவென்றால், தவறான வண்ணங்களிலான அந்த விளக்குகளை பயன்படுத்தியதாக 4456 வழக்குகள் மற்றும் கருப்பு சிக்கல்கள் தொடர்பாக 4697 வழக்குகள் மற்றும் அது தவறான நம்பர் பிளேட் தொடர்பாக 1,55,331 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கார்களினுடைய டேஷ்போர்டுகளுக்கு எல்இடி போட்டோக்கள் வைப்பதிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது குறுக்கிட்ட நீதியரசர்கள், நாட்டில் அனைவரும் சமமாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கிரிமினல்களும் இது போன்ற சின்னங்களை பயன்படுத்தி நடவடிக்கையில் இருந்து தப்பித்து வருகின்றனர் எனவும், அரசு மற்றும் நீதித்துறை, காவல்துறை, வங்கி மற்றும் காப்பீடு ஆகியவற்றில் பணிபுரியக்கூடியவர்கள் தங்களுடைய தனியார் வாகனங்களில் பயன்படுத்தினால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் என்றும் நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். மேலும் தேசிய மாநில சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதியரசர்கள் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். மேலும் தேசிய மாநில சின்னங்களை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்பட்டதாக அறிக்கையில் இல்லை என்பதையும், மேலும் குற்றம் நடப்பதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தானது என்றும் நீதியரசர் தற்போது கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நாளை மறுதினம் உத்தரவு பிறப்பிப்பதற்காக இந்த வழக்கானது நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராம்குமார் மகேஸ்வரி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.